அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, நாம் நாள்தோறும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? வெறுவந்த செய்யாமை என்ற அதிகாரத்திலிருந்து 568வது குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். நேரிலே ஒரு அரசன் தகுந்த முறையினே ஆட்சி செய்யவில்லை என்றால் அவனுடைய செல்வம் படிப்படியாக குறையும், அவனுடைய வலிமை குறையும் என்றெல்லாம் சொல்லி கொண்டு வந்தவர் இந்த குறளை இன்னும் கொஞ்சம் ஆழமான கருத்தை சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்னா, ஒரு அரசன் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும்? ஒரு அரசன் என்றால் அவருக்கு ஒரு அமைச்சரவை இருக்கும். அப்புறம் அந்த காலத்தில் என்ன இருந்துச்சுன்னா, 50 குழு 80 ஆயம் என்று 2 அவைகள் இருந்தன. அந்த குழுக்கள் 80 ஆயம்னா 8 பேர் இருப்பாங்க, 50 குழுன்னா 5 பேர் இருப்பாங்க. இவர்களிடத்தில் ஆலோசனை செய்து அவர்களுடைய உரையாடல் நடத்தி அந்த கருத்தை தொகுத்து ஒருமித்த கருத்தை பெற்றுக்கொண்டு அரசன் ஆட்சி செய்யணும். அரசன் என்பவன் தனியாக அரசனாக இருந்தாலும், அவனுக்கு ஒரு உயர்ந்த இடம் இருந்தாலும், அவனுக்கென்று வழிகாட்டக்கூடிய இந்த குழுக்கள், அப்புறம் அமைச்சர்கள், இவரிடத்திலெல்லாம் அவன் உரையாடி நல்ல கருத்துக்களை பெற்று அதன்படி செயலாற்றணும். அப்படி ஆட்சி செய்தால்தான் அந்த ஆட்சி சிறப்பான ஆட்சியாக இருக்கும். அது பகைவர்களை வெல்லக்கூடிய ஆட்சியாக இருக்கும், நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஆட்சியாக இருக்கும், எல்லோரும் பாராட்டக்கூடிய ஆட்சியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன? இல்லைன்னா என்னன்றதை வள்ளுவர் சொல்கிறார். பாருங்க என்ன சொல்கிறார்னா, இனத்தாற்றி எண்ணாத வேந்தன். இனம்னா தன்னுடைய அமைச்சரவையை குறிக்கிறது இந்த சொல். இனம் என்பது தன்னை சுற்றி உள்ள அலுவலர்கள், அமைச்சர்கள், படைத்தலைவர்கள், 80 ஆயம், 50 குழு, இதையெல்லாம் குறிக்குது. 50 குழு, 80 ஆயம், அமைச்சர் பெருமக்கள், சான்றோர்கள், ஆலோசனை சொல்லக்கூடிய சான்றோர்கள், இவங்களெல்லாம் நீங்கள் அமைச்சர்களோடு கலந்து ஆலோசனை செய்து ஒரு முடிவு எடுக்க வேண்டும். அதை தான் அரசன் நிறைவேற்ற வேண்டும். இப்போ வந்து நாடாளுமன்றம் இருக்குது, நாடாளுமன்றத்தில் விவாதித்து உரையாடி ஒருமித்த கருத்தை எடுத்து அந்த நாடாளுமன்றம் நிறைவேற்றக்கூடிய சட்டங்களை அமல்படுத்தவனும் ஒரு முதலமைச்சரோ பிரதம அமைச்சரோ. அதுதான் சரியான ஆட்சி. என்ன சொல்கிறது? இனத்தாற்றி எண்ணாத வேந்தன், தன்னுடைய அமைச்சர்களுடைய ஆலோசனை செய்து கருத்துக்களை பெறாத, எண்ணாத, ஆராய்ச்சி செய்யாத வேந்தன் அரசன், சினத்தாற்றி அவர்கள் மீது தேவையில்லாத கோபத்தை காட்டினால், சினத்தை செலுத்தினால், சினத்தாற்றி சீரின், அவன் மேலே அப்படி சீறது, தன்னுடைய வெறுப்பை காட்டுவது, கோபத்தை செலுத்துவது, அப்படி செலுத்தினா என்ன ஆகும்? அவங்கெல்லாம் வந்து வெறுத்து உன்னை ஒதுக்கி விடுவார்கள். ஒதுக்கி விட்டால் என்னாகும்? சிறுகும் திருன்னா செல்வோம், சிறுகும்னா குறையும், குறையும்னா என்ன, போயிடும், அழிஞ்சு போயிடும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடும். இப்பொழுது மீண்டும் குறளை பார்ப்போமா? இனத்தாற்றி எண்ணாத வேந்தன், சினத்தாற்றி சீரின், சிறுகும் திரு. இப்பொழுது இதனுடைய ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா? The wealth of a king will daily shrink if he, without reflecting on his affairs, entrust them to his ministers, and when things go wrong, gives way to anger and rages against them. மீண்டும் ஒருமுறை பார்க்கலாமா? The wealth of a king will daily shrink if he, without reflecting on the affairs, entrust them to his ministers, and when things go wrong, gives way to anger and rages against them. அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.